स्पिरिट ऑफ चर्च प्रेजेंट नित्य वेलचम इटर्नल लाइफ அன்பான நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நீங்கள் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்திருப்பது கர்த்தருடைய சித்தம் என்பதனாலே அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். நீங்கள் தேவனால் இன்றைக்கு ஆசீர்வாதம் பெறப்போகிற லிஸ்ட்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரைக்கும் அநேக ஜனங்கள் தொடர்பு கொள்கிறார்கள், ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், நேராக வருகிறார்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த அரை மணி நேரங்களுக்கு எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாகவோ ஆன்லைன் முன்பதாகவோ உங்களுடைய ஐபோன்ல நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த அதற்கு முன்பதாகவோ நீங்கள் யாவரும் ஜபத்தோடு கூட அமரும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடும் பொழுது தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் இந்த பாடலின் வரிகளை கவனியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஜபம் செய்து ஆரம்பிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆராதிக்கவும் கடந்து வந்திருக்கிறோம். தேவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. தேவையில்லாத வேதனைகள் கஷ்டங்களோடு துன்பங்களோடு போராடி கொண்டிருக்கிற, ஏமாற்றங்களோடு போராடி கொண்டிருக்கிற எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும்படியாய் செபிக்கிறோம். உடைய கரங்களில் இவர்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அற்புத இயேசுராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஆறுதல். அற்புத இயேசுராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், அடைக்கலம். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம். அற்புத இயேசுராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், கனவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள், கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், கனவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. சொல்லுமா? என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வம், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வம், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். என் அன்ப, என் இன்ப, என் அன்ப, என் இயேசு. என் அன்ப, என் இன்ப, என் அன்ப, என் இயேசு. என் அன்ப, என் இன்ப, என் அன்பர், என் இயேசு. என் அன்பர், என் இன்பர், என் நண்பர், என் இயேசு. அற்புத இயேசுராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், நீரே என் ஆறுதல். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர்,
இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர் இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர் நீர் பெரியவர் துதிக்கு பாத்திரே எனக்கு உரியவர் என் இயேசு சொல்லுவமா நீர் பெரியவர் துதிக்கு பாத்திரே எனக்கு உரியவர் என் இயேசு பெரியவர் துதிக்கு பாத்திரர் எனக்கு உரியவர் என் இயேசு நீ பெரியவர் துதிக்கு பாத்திரர் எனக்கு உரியவர் என் இயேசு அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல் ஆறுதல் நீரே என் ஆறுதல் நீரே என் ஆறுதல் நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் ஏமாற்றத்தோடு காணப்படுகிறாயோ இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள் ஆண்டவர்களோடு பேசுவார் கவலைப்படாதீர்கள் கர்த்தர்களோடு பேசுகிற நேரத்திலே மொழிய மாற்றங்கள் எல்லாம் மாறி போகும் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போமா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆதி ஆகமத்திலே 29 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம் ஒருவேளை இதெல்லாம் என்னவென்று தெரியாமல் இருந்து கூட நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருக்கலாம் நீங்கள் கிறிஸ்தவர்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் மூலமாக இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் சூத்திரம் பாருங்கள் 15 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே இந்த இடத்திலே யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் தன் அண்ணனை தன்னுடைய தகப்பனை ஏமாற்றிவிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தட்டிப்பறித்து தனக்கு சேர வேண்டியது அல்லாததையும் கூட பெற்றுக்கொண்டு ஓடி வருகிறான் மாமனாருடைய வீட்டுக்கு வேறு வழி இல்லாமல் ஏனென்றால் தன்னுடைய அண்ணன் இவனை கொன்று விடுவானோ என்று சொல்லி பயத்திலே ஓடி வருகிறான் நன்றாய் கவனியுங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கவனித்தால் முழுவதுமாய் உங்களுக்கு புரியும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்படி வருகிற நேரத்திலே மாமனாருடைய வீட்டிலே வந்து பார்க்கும் பொழுது மாமனாருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இதிலே இளைய பெண் பிள்ளை ஆகிய ராகேல் என்கிற அல்லது ரேச்சல் என்று அழைக்கப்படுகிற அந்த பிள்ளையின் மேலே யாக்கோபுக்கு ஒரு ஆசை வருகிறது எப்படி ஆகிலும் இவளோடு ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த நேரத்திலே யாக்கோபு மாமனாருடைய வீட்டிலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் மாமனாருடைய வீட்டிலே வேலை செய்வதென்றால் அநேகருக்கு பிடிப்பது இல்லை அது மரியாதை குறைவான வேலை என்று நினைக்கிறார்கள் ஆகிலும் இந்த யாக்கோபு தனக்கு வேண்டியது இங்கே இருக்கிறது என்று கண்டு ராகேலுக்காக அந்த மாமனாருடைய வீட்டிலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் இவருடைய வேலையெல்லாம் பார்த்த மாமனார் இவருடைய வேலை இவ்வளவு அழகாய் செய்கிறாரு இவ்வளவு திறமை படைத்த மருமகனாய் இருக்கிறாரு என்று சொல்லி அவரிடத்தில் ஒரு வார்த்தையை கேட்கிறார் மருமகனே நீர் அழகாய் வேலை செய்கிறீர் நல்ல வேலை செய்கிறீர் ஆனால் நீ சம்பளம் இல்லாமல் எப்படி எனக்கு வேலை செய்யலாம் சும்மா எப்படி வேலை செய்யலாம் பாருங்கள் இவள் சம்பளமே கேட்கல ஆனால் இவரா தூண்டி விட்டு கேட்கிறார் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நான் ஒன்றுமே கேட்கலையா இவர் தான் கேட்டார் வேணுமான்னு கேட்டார் வேணும்னு சொன்னேன் இப்போ பார் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி வேதனையோடு அமர்ந்திருக்கிறாயோ இது உங்களுக்கான வார்த்தை மாத்திரமல்ல இந்த யாக்கோபு மாமனாரோடு பேசுகிறான் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் மாமனாரும் மருமகனும் அது என்ன உடன்படிக்கை என்றால்
ஏழு வருஷம் நீ என்னுடைய வீட்டிலே வேலை செய்தால் அந்த ராகேல் அல்லது ரேச்சலை நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஏழு வருஷம் என்பது இவர் தன்னுடைய நேசத்தினாலே அல்லது தன் ராகேல் மேல் வைத்த பிரியத்தினாலே ஏழு வருஷம் ஏழு நாளை போல ஓடி போனது. உடனே அங்கே ஒரு திருமணம் நடக்கிறது. அந்த இரவிலே முக்காடெல்லாம் போட்டு, அந்த ஊர் வழக்கப்படி மேலே எல்லாம் முக்காடெல்லாம் போட்டு துணி வைத்து மூடி அந்த பெண்ணை கொண்டு வந்து யாக்கோபிடத்திலே விடுகிறார்கள். காலையிலே பார்க்கும் பொழுது அது தான் விரும்பின பெண் இல்லை, அது மூத்தவளாகிய லேயாள், லியா என்கிறதான அந்த மகள் என்பதை யாக்கோபு கண்டு விசனப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ஏனனை வஞ்சித்தீர் என்று கேட்கிறார். தேவ பிள்ளையே, நீ விரும்பினது கிடைக்காமல் நீ வஞ்சிக்கப்பட்டாயோ? நீ விரும்பின வாழ்க்கை உனக்கு அமையவில்லையோ? நல்லா இருப்பேன் நினைச்சேன், என்னுடைய கணவர் இப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தேன், அது எனக்கு அமையவில்லை. அவர் வேதனைப்படுத்துகிறார், வேதனைப்படுத்துகிற காரியங்களை செய்கிறார். குடிகாரனாக இருக்கிறார், சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்புள்ள கணவன் வேண்டும் என்று நினைத்தேன், நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் என்று நினைத்தேன், என் கனவுகள் ஒன்றுமில்லாமல் போனது. நல்ல ஒரு மனைவி அமைவாள் என்று நினைத்தேன், ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற மனைவியும் பேயும் ஒன்றுதாங்க. இதெல்லாம் நான் கேட்கிற தொலைபேசியின் மூலமாய் ஜனங்கள் சொல்லுகிறதான காரியம். என்னால் வாழ முடியவில்லை, எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு, சமாளிக்க முடியவில்லை, ஏமாற்றப்பட்டு விட்டேன், அழகை பார்த்து குணத்தை நான் விட்டுவிட்டேன். பல வார்த்தைகள் இது போன்று வருகிறது. ஆனாலும் தேவ பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் ஏமாற்றப்படவில்லை, அதில் தேவனுடைய ரகசிய செயல் திட்டம் ஒன்று இருக்கிறது. You are not cheated. நீங்கள் ஏமாற்றப்படவில்லை. ஏனென்றால் லேயாள் என்று அழைக்கப்பட்ட மூத்த குமாரத்தியினுடைய வயிற்றிலே பிறந்த இரண்டு குமாரர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஒருவருடைய பெயர் லேவி. அந்த லேவி என்கிற அந்த குமாரன் மூலமாய், மகன் மூலமாக ஊழியக்காரர்கள் எழும்புகிறார்கள். யூதா ஒரு கோத்திரமாய் மாறுகிறது. அந்த யூதா இந்த லேயாளுக்கு பிறந்த ஒரு மகன். அந்த யூதாவின் மூலமாக அது தொடர்ச்சியாக தாவீது பிறக்கிறார். அந்த தாவீதுக்கு தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து என்கிறதான தெய்வம் இந்த உலகத்திலே பிறக்கிறதற்கு இந்த லேயாள் அம்மா தான் காரணம். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்முடைய கைமீறி நடக்கிறது. ஏன் தான் இது நடந்துச்சோ, நினைக்கவே இல்லை, என் கனவெல்லாம் வேறு, நான் இங்கே ஊழியம் செய்வேன்னு நினைக்கல. நானும் அப்படித்தான் நினைத்தேன், நான் நேபாள் தேசத்துக்கு போயிடலாம், அங்கே ஊழியம் செய்யலாம் என்று நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் தூத்துக்குடி பட்டணத்துக்கு வர சொன்னார். ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே ஊழியங்களா இல்லை, ஏன் இங்கே வைக்கிறேன். ஆனால் இப்பொழுது தெரிகிறது, இவ்வளோ தேவையுள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள், இவர்கள் மேல் ஆண்டவர் மனம் இறங்கி என்னை இடத்துல வைத்திருக்கிறார். கிருபையாக எனக்கு இந்த வாய்ப்பை கிருபையாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளாதவனாக இருந்தேன், இப்பொழுது எனக்கு புரிகிறது. ஆண்டவர் எவ்வளவாய் இந்த ஊரை நேசிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே இந்த வார்த்தைகளை, நீங்கள் கேட்கிறீர்களே இந்த இடத்தை எவ்வளவாய் ஆண்டவர் நேசிக்கிறார், உங்கள் வீட்டை எவ்வளவாய் ஆண்டவர் நேசிக்கிறார், அதுதான் தெரிகிறது. லேயாள் ஒருவேளை விரும்பப்படாத வாழ்க்கையினுடைய அடையாளமாய் காணப்படலாம், ஆனால் விரும்பப்படாத வாழ்க்கை கூட ஆண்டவர் விரும்பத்தக்கதாக மாற்றுவதற்கு ஆண்டவரால் கூடும் என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சகோதரி தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொண்டார்கள். நான் மறிக்க போகிறேன், தற்கொலை பண்ண போனேன், உங்க செய்தியை பார்த்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒருவேளை அவர்கள் கூட இந்த செய்தியை கேட்கலாம், உங்கள் செய்தியை கேட்டுவிட்டு முடிவெடுக்கலாம் என்று சற்றே அந்த தற்கொலை எண்ணத்தை தள்ளி வைத்து விட்டு கேட்டேன். கேட்ட முடிவில் எனக்கு தற்கொலை பண்ண விருப்பம் இல்லை, உங்களோடு போன்ல பேசுறேன்னு சொல்லி பேசினார்கள், அழுது கொண்டே பேசினார்கள்.
அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய வாழ்க்கை நான் நினைத்தது போல இல்லை நான் கனவு கண்டது போல என்னுடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னார்கள் ஒரு வாரம் கழித்து அதே சகோதரி மறுபடியும் எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னார்கள் நல்ல வேளை நான் அன்றைக்கு தற்கொலை பண்ணவில்லை அன்றிலிருந்து என்னுடைய கணவர் என்னை அன்பாய் பார்த்து கொள்ளுகிறார் வாழ்க்கையினுடைய ரகசியம் உங்களுக்கு புரியவில்லையா அமைதியாய் காத்திருங்கள் வேதனையாக இருக்குதா ஒரு ஃபோனை போட்டு ஐயா இப்படி இருக்குது ஒரு வார்த்தை சொல்லுங்கள் தம்பி பிரதர் இப்படி இருக்குது எனக்கு என்ன செய்யன்னு தெரியல பாஸ்டர் இப்படி இருக்கு என்ன செய்யன்னு தெரியல சொல்லுங்கள் சேர்ந்து ஜெபிப்போம் உடனடியான மாற்றங்களை ஆண்டவர் தருவா நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறீர்களா ஓடி வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் ரெண்டு இடத்துல ஆலயம் இருக்கிறது வாருங்கள் மாலை 6:30 முதல் 7:30 வரைக்கும் ஒரு வல்லமையான துதி ஆராதனை நடைபெறுகிறது தூத்துக்குடியிலே திருநெல்வேலியில் முதல் சனிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது இப்படிப்பட்ட கீழே இந்த விளம்பரங்களை பார்க்கிற ஓடி வாருங்கள் ஆண்டவர் அந்த இடத்திலேயே அற்புதம் செய்கிறார் கட்டப்பட்ட குடும்பங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது குடும்ப உறவிலே விரிசல் ஏற்பட்ட குடும்பங்கள் சேர்ந்து இப்பொழுது நல்ல சந்தோஷமான குடும்பங்களாக இருக்கிறார்கள் அதன் ரகசியம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை நேசித்தபடினாலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் இதனுடைய ரகசியம் இதற்கு பின்பு உங்கள் குடும்பம் மிக ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறது ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றத்தான் போகிறார் God is going to fulfill His plans, His wonderful, His awesome plans in your life, in your ministry, in your family, in your business, and each and everything which you are going through. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் தன்னுடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார் கவலைப்படாதே சோர்ந்து போகாதே இன்னும் கொஞ்சம் முயற்சி இன்னும் கொஞ்சம் ஜபம் அவர்தான் உங்களுடைய ஆறுதல் நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு கொண்டு நம்பிக்கை வீண் போகாது என்றால் போகாது அவர் சொல்லி இருக்கிறார் அவர் நிச்சயமாய் செய்வார் விரும்பின வாழ்க்கையை பின்பு அந்த யாக்கோபு பெற்றுக்கொண்டார் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார் எண்ணுகிறதை விட பெரிய கோத்திரமாக பெரிய கூட்டமாக அவரை மாற்றினார் ஆண்டவர் அவர் யாரை துன்பப்படுத்தினாரோ அவர் எதிராய் வந்த பொழுதும் கூட அந்த அண்ணனுடைய கையிலிருந்து கூட அந்த யாக்கோபை ஆண்டவர் விடுவித்தார் அந்த நாட்களிலே தெரியாம செஞ்ச தப்புக்காக இன்னைக்கு நான் பாடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற சத்தம் ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலிருந்து துணிக்கலாம் வெளி யாருக்கும் தெரியாது நான் எப்படிப்பட்டவன் யாரை ஏமாற்றினேன் தெரியாது ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்டவனுடைய வேதனை இப்பொழுது வெளிவருகிறது என்று சொல்லலாம் அன்பான தேவ பிள்ளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே உங்களை ஆண்டவர் அலட்சியம் பண்ணவில்லை ஆண்டவர் உங்களை தள்ளிவிட்டு விடவில்லை உங்களுடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் உங்களை தள்ளிவிட்டு விடவில்லை தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவுதான் கிருபை என்று அழைக்கப்படுகிறது அந்த கிருபையினால் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இந்த யாக்கோபு கூட தன்னுடைய வாழ்க்கையில் இது மாத்திரமல்ல அடுத்தடுத்து இன்னும் ஏமாற்றங்களை காண ஆரம்பித்தார் சம்பளம் மாறி மாறி வந்தது எப்படி இந்த லாபான் தன்னுடைய மாமனார் சொல்லுவார் இதுதான் உனக்கு சம்பளம் என்று சொல்லுவார் திடீர்னு சொல்ல அது இல்லை இது உனக்கு சம்பளம்னு சொல்லுவார் இப்படியே மாற்றி மாற்றி சம்பளத்தை மாற்றி அதிலும் வேதனையை அனுபவித்தார் யாக்கோபு ஆனாலும் அதிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவரிடத்தில் இருந்தது நீங்கள் வேலை செய்கிற ஸ்தாபனத்திலே உங்களை வேண்டுமென்றே கீழே தள்ளுகிறார்களா அதிலே ஆண்டவர் உங்களை மேலே தூக்குவதற்கு ஒரு செகண்ட் ஆகாதுங்க God will do that அவர் உங்களுக்காய் செய்வார் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை கர்த்தர் செய்வார் உன்னை எவ்வளவு கீழே தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ நீ அவ்வளவு மேலே வருவாய் அவ்வளவு மேலே வருவாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருப்பாய் ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே இந்த யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் உன்னை இன்றைக்கு ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக நீ வளருவாய் பெரிய ஜாதியாவாய் கர்த்தருனை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஏமாற்றப்பட்ட வாழ்க்கையிலே ஏமாற்றப்பட்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு என்னோடு ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து ஒரு சிறிய பாடலை பாடி அவருடைய ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்லப் போகிறோம்
ஜெபிப்போமா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தேன் என்றும் நீர் விடுவிக்கின்றேன், அனைத்தேன் என்றும் நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் அவமானம் அடைவதில்லை, சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே வேதனையோடும் கண்ணீரோடும் வாழ்க்கையில ஏமாற்றத்தோடும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ஆண்டவரே, ஆடி பாய்ந்த கரங்களில் இருந்து வருகிற ரத்தத்தினால் இவர்களை தொட்டருளுவீராக. விடுதலை அடையட்டும் ராஜா. அவமானங்கள் வேண்டாம், ஏமாற்றங்கள் வேண்டாம். வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே இவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவர். இவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு பேசும் பொழுதும் ஆலயத்துக்கு வரும் பொழுதும் நீர்தான் இவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறீர். நான் அல்லப்பா, நீரே இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவே உம்மை அழைக்கிறோம். நீர் இவர்களை தொடுவீராக. தொழிலே நஷ்டங்கள், எதிர்பார்த்து ஆரம்பித்த காரியங்கள் நடைபெறாமைகள், ஓ கடல் தொழிலிலே எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் ஆண்டவரே பாடுகள் குறைவாய் வந்து கொண்டிருக்கிறவைகள் ஆண்டவரே, மாத்திரமல்ல உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் கனவு கண்ட வாழ்க்கை கிடைக்காமல் போனதே என்ற வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். உம்முடைய கரங்களிலே இந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். நீர் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏமாற்றங்கள் அல்ல, நிச்சயமான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவாராக. God bless you. எங்கள் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம், திருச்சபை, புதிய பேருந்து நிலையம் எதிர்புறம், கனி மெடிக்கல்ஸ் பின்புறம், போல்பேட்டை, தூத்துக்குடி 2. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறுதோறும் காலை 7 மணி பரிசுத்த ஆராதனை, மாலை 6:30 மணி அற்புத சுகமளிக்கும் துதி ஆராதனை. மேலும் புதூர் பாண்டியாபுரத்தில் அமைந்துள்ள எங்களது திருச்சபையின் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம், திருச்சபை, மதுரை பைபாஸ் ரோட், புதூர் பாண்டியாபுரம், தூத்துக்குடி 2. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறுதோறும் காலை 10 மணி பரிசுத்த ஆராதனை, வெள்ளிதோறும் காலை 10 மணி உபவாச ஜெபம் நடைபெறும். எங்களது தொலைபேசி எண் 9842840050.